நட்புறவு மத கண்ணீரத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் மாவட்ட மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் மாலை நேரத்து வணக்கங்கள். இக்கூடியிருக்கும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய தேசம் எப்படி இன்று சென்று கொண்டிருக்கிறது என்று கவிஞர் சிற்பி அவர்கள் சிறப்பாக சிறப்புரையாற்றி சென்றிருக்கிறார்கள். இன்று எதை எடுத்தாலும் வலதுசாரிகள் எல்லாம் அதையெல்லாம் பெரிதுபடுத்தி இந்தியாவிலே ஒரு மத கலவரத்தை உருவாக்க வேண்டும், மத நல்லிணக்கத்திற்கு ஒரு கேடு விளைவிக்க வேண்டும் என்று அதற்கு பல்வேறு காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நேரங்களிலே நாங்களும் அந்த பழைய புராணங்களை அணு இது எல்லாம் எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று கவிஞர் சிற்பி அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் இந்த நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, அமெரிக்கா டாலருக்கு நிகரான மதிப்பு வரலாற்றிலே மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நாடு பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நேரத்திலே அவர்கள் இதை மறைப்பதற்காக மத கலவரத்தை எல்லாம் தூண்டிக்கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் மதம் பிரிதலால் தோழர் ஜேம்ஸ் அவர்கள் சர்ச்சில் போய் உட்கார்ந்துட்டு அவர் சர்ச்சில் பிரேயர் பண்ணிட்டு வரணும், வெளியில வரும்போது இந்தியில இருங்க. தோழர் அவதரிகள் அவர்கள் பள்ளிவாசல் போகட்டும், பள்ளிவாசல் தொழுதிட்டு வந்தவங்க வெளியில வந்தவங்க இந்தியர்கள் இது முஸ்லீமா இருக்கிறார், இது இந்தியனா இருங்க. அதே மாதிரி தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயிலுக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க, அங்க போய் உங்களுடைய வழக்க வழிபாடுகளை மறந்து நீங்க வெளியில வரும்போது பொதுவான பிரச்சனைக்கு வரணும். ஆனா இன்று எப்படி இருக்கிறதுனா பள்ளிவாசலே ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க, கோயிலையும் ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இது நாட்டுக்கு ஆபத்து. இந்த நட்புறவு கழகம், இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் பல்வேறு மத நல்லிணக்க கூட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறது, இது பத்தாது. இந்த இவர்கள் இந்த வலதுசாரிகளை எல்லாம் இன்று டிவியில பாத்துக்கிட்டீங்க, டெய்லி வலதுசாரிகள் வளர்ந்து இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அவங்க அமைதி வல்லரசு ஆக வேண்டும் என்றால் மத நல்லிணக்கம் பேர வேண்டும். இந்திய தேசம் வந்து கலவரம், பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் இதையெல்லாம் அழிக்க பார்க்கிறார்கள். சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, மத நிலைகளுக்கு ஊர் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்திய கலாச்சாரம் நட்புறவு கழகம் மட்டுமல்ல, இன்னும் இடதுசாரி அமைப்புகள் இதற்காக போராட வேண்டும். இன்னும் காந்தி கொள்கைகளெல்லாம் மக்களிடத்தை எடுத்து சென்று அமைதி, காந்தி என்ன விரும்பினாலும் சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், பண்பாடு, கலாச்சாரத்தை அதெல்லாம் மீட்க விரும்பினார், அதைத்தான் நாம் போராட வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த மாநாடு சிறப்பாக வெற்றி பெறவுக்கு அந்த திருச்சியில் நடைபெறும் மாநாட்டிற்கு அனைவரும் திரண்டு வர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அன்பு நண்பர் ரஃபி அவர்களுக்கு, தலைமை தோழர் இந்திரசித் அவர்கள் இந்த சலுகையை அளிக்கிறார்.